வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம ராக்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸோட எம்சிக்யூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், கெமிக்கலி மார்பிள் இஸ் நோன் அஸ், ஆப்ஷன் ஏ செடிமெண்ட்ரி ராக், பி அர்ஜிலேஷியஸ் ராக், சி கால்கேரியஸ் ராக், டி சிலிஷியஸ் ராக். ஸோ அப்போ கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஸோ சிலிஷியஸ் ராக், அர்ஜிலேஷியஸ் ராக், கால்கேரியஸ் ராக். ஸோ இது மூணு தான் வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் வந்து பார்த்தோம், ராக்ஸோட கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். அப்போ அது எந்த ராக்கோட எக்ஸாம்பிள் வந்து மார்பிள்னு பார்த்தோன்னா, ஆப்ஷன் சி கால்கேரியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து மார்பிள். ஸோ அப்போ ஆப்ஷன் சி கால்கேரியஸ் ராக் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பிக்கப் த ஹைப்பர்பைசல் ராக் ஃப்ரம் த ஃபாலோவிங், ஆப்ஷன் ஏ கிரானைட், பி டோலோரைட், சி பசால்ட், டி ஆல் தி அபோவ். ஸோ அப்போ ஹைப்பர்பைசல் ராக் அப்படின்றது என்ன பார்த்தோம்? ஸோ மூணு டைப் ஆஃப் இக்னியஸ் ராக்கோட கிளாஸிஃபிகேஷன் வந்து பார்த்தோம், ப்ளூட்டானிக் ராக், ஹைப்பர்பைசல் ராக், வல்கானிக் ராக். ஸோ ஹைப்பர்பைசல் ராக் என்னது? ஸோ இந்த மேக்மா வந்து எர்த் சர்ஃபேஸு கீழே வந்திருக்கும். ஸோ இந்த மேக்மா வந்து கூல் ஆகும். ஸோ எர்த் சர்ஃபேஸ்க்கு எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகக்கூடிய இந்த மேக்மா வந்து கூல் ஆகிறதுனால ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக் தான் என்ன பார்த்தோம்னா, ஹைப்பர்பைசல் ராக் அப்படின்னு வந்து பார்த்தோம். ஸோ இந்த ஹைப்பர்பைசல் ராக் வந்து என்னென்னா, ஷேலோ டெப்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதான் வந்து ஹைப்பர்பைசல் ராக். அப்போ ஹைப்பர்பைசல் ராக்கோட எக்ஸாம்பிள் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, டோலரைட். ஸோ அப்போ ஆப்ஷன் பி டோலரைட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்டோன் இஸ், ஆப்ஷன் ஏ லைம்ஸ்டோன், பி சாண்ட்ஸ்டோன், சி கிரானைட், டி ஷேல். ஸோ நம்ம ஏற்கனவே முன்னாடி கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ராக், அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக், அதுக்கப்புறம் வந்து ஃபோலியேட்டட் ராக். ஸோ அப்போ ஸ்ட்ராட்டிஃபைடு ராக் அப்படின்றது லேயர் பை லேயராக வந்து இந்த ராக் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். ஸோ அப்போ செடிமெண்ட் ராக்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸாக வந்திருக்கும். அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ் அப்படின்றது என்னென்னா, இது வந்து லேயர் பை லேயராக வந்துருக்காது இந்த ராக்ஸு. ஸோ இந்த ராக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்னா, காம்பாக்ட் கிரானுலர் ஸ்ட்ரக்சரில் வந்துருக்கும். ஸோ காம்பாக்ட் கிரானுலர் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால அது ஈஸியாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோன்னா, இக்னியஸ் ராக் எல்லாமே வந்து அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபோலியேட்டட் ராக். ஸோ இந்த ஃபோலியேட்டட் ராக் எப்படி இருக்குன்னா, அந்த ராக் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணோன்னா அந்த ராக்கை தான் என்ன சொல்கிறோன்னா, ஃபோலியேட்டட் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ மெட்டமார்ஃபிக் ராக் எல்லாமே வந்து ஃபோலியேட்டட் ராக்ஸாக தான் வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே அன்ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து இக்னியஸ் ராக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ இக்னியஸ் ராக்னாலே கிரானைட் வந்து வந்துடும். ஸோ இக்னியஸ் ராக்கோட மெயின் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா கிரானைட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி கிரானைட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெய்ஸ் இஸ் கெமிக்கலி கிளாஸிஃபைட் அஸ், ஏ கால்கேரியஸ் ராக், பி அர்ஜிலேஷியஸ் ராக், சி சிலிஷியஸ் ராக், டி நன் ஆஃப் திஸ். ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருக்கோம், த்ரீ டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன், சிலிஷியஸ் ராக், அர்ஜிலேஷியஸ் ராக், கால்கேரியஸ் ராக். அப்போ எந்த ராக்குக்கு வந்து நீஸ் வந்து எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா, சிலிஷியஸ் ராக்கோட எக்ஸாம்பிள் தான் வந்து நீஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பசால்ட் இஸ், ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக், பி இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக், சி செடிமெண்டரி ராக், டி மெட்டமார்ஃபிக் ராக். ஸோ அப்போ இந்த இக்னியஸ் ராக்கில் எப்படி த்ரீ டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணமோ, அதே மாதிரி இந்த த்ரீ டைப்ஸாக இருக்கக்கூடிய அந்த இக்னியஸ் ராக் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக், இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்லி ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அப்போ இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்றது என்னென்னா, ஸோ இப்போ இந்த ப்ளூட்டோனிக் ராக், ஹைப்பர்பைசல் ராக், இது எல்லாமே வந்து எர்த் சர்ஃபேஸுக்குள்ளே, அதாவது இந்த மேக்மா வந்து எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த மேக்மா எர்த் சர்ஃபேஸ்க்குள்ளே ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டைப் ஆஃப் ராக்காக தான் என்ன சொல்கிறோன்னா, இன்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். இதே வந்து மேக்மா வந்து இந்த வல்கனோட வெண்ட் வழியாக வெடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் எர்த் சர்ஃபேஸில் அது லாவாவாக வெளியில் வரும். ஸோ அப்போ அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ராக், அந்த டைப் ஆஃப் இக்னியஸ் ராக்காக தான் என்ன சொல்கிறோன்னா, எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பசால்ட் வந்து இக்னியஸ் ராக்கோட ஒரு டைப் தான். ஸோ அது என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ எக்ஸ்ட்ரூசிவ் இக்னியஸ் ராக் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எ குட் குவாலிட்டி ஸ்டோன் அப்சார்ப்ஸ் வாட்டர் லெஸ் தென், ஆப்ஷன் ஏ 5%, பி 10%, சி 15%, டி 20%. ஸோ இப்போ ஒரு குட் குவாலிட்டி ஸ்டோன் அப்படின்றத எப்படி வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஒரு ஸ்டோன் வந்து எடுத்துக்கிறாங்க, அந்த ஸ்டோனை வந்து வாட்டரில் 24 hours வந்து இம்மர்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. இம்மர்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அந்த ஸ்டோனை வந்து வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில் எடுத்து அதை வந்து வெயிட் வந்து பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டோனில் வந்து எவ்வளோ வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்து இருக்கணும்னா, 5% தான் வந்துருக்கணும். 5% to 10% வந்துருக்கலாம். 10%க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோனை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, அதை குட் பில்டிங் ஸ்டோனாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எ குட் குவாலிட்டி ஸ்டோன் அப்சர்வ் வாட்டர் லெஸ் தென் 5% மட்டும்தான் வந்து குட் குவாலிட்டியான ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 5% வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அக்செப்டபிள் லிமிட் வந்து 5%, ரிஜெக்ஷன் லிமிட் வந்து 10%. ஸோ 10%க்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து குட் குவாலிட்டியான ஸ்டோன் வந்து சொல்ல மாட்டாங்க.
ஸோ ஆப்ஷன் ஏ 5% வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்டோன்ஸ் யூஸ்டு ஃபார் ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ் மஸ்ட் பி ஆப்ஷன் ஏ ஹெவி, பி ஹார்ட், சி லைட், டி சாஃப்ட். ஸோ அப்போ ஆர்னமெண்டல் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் டி சாஃப்ட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஸ்டோன் தட் ஹேஸ் ஹையஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இஸ். ஸோ எந்த ஸ்டோனுக்கு வந்து ஹையஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஸ்லேட், பி நெய்ஸ், சி லைம் ஸ்டோன், டி கிரானைட். ஸோ அப்போ எந்த ஸ்டோனுக்கு வந்து ஹையஸ்ட் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நெய்ஸ்க்கு வந்து கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக வந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி நெய்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபார் ஸ்டோன்ஸ் மோ ஸ்கேல் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன். ஸோ மோ ஸ்கேல் வந்து எது கண்டுபிடிக்கிறதுக்காக, எந்த ஒரு ஸ்டோனோட ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ டஃப்னஸ், பி ஹார்ட்னஸ், சி ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ், டி டியூரபிலிட்டி. ஸோ அப்போ மோ ஸ்கேல் வந்து எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆப்ஷன் பி ஹார்ட்னஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஃபார் பில்டிங் ஸ்டோன்ஸ் லைஸ் பிட்வீன். ஸோ வந்து ஒரு குட் பில்டிங் ஸ்டோனாக வந்து இருந்துச்சுன்னா அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ 1.5 to 2, பி 2 to 2.5, சி 2.4 to 2.8, டி 3 to 3.5. அப்போ குட் பில்டிங் ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து எவ்வளோ இருக்குன்னா 2.4 to 2.8 வந்துருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி 2.4 to 2.8 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த 10 questions வந்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து வரும்.